அனிதா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ், சொல்றது கேளு. முடியாது அனிதாமா, அப்பா சொல்றத கேளுமா, அப்பாவுக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா. இந்த ஒரு தடவை மட்டும் எங்க எல்லாருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. அனிதா, இன்னைக்கு உன் அம்மா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். மம்மி ப்ளீஸ்மா, டாக்டரை ஒரு முறை உன்னை செக்அப் பண்ண விடு. என்ன மம்மி நீங்க, ஏன் மம்மி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உயிரோட இருக்கிறப்ப மட்டும் இல்ல, நாளைக்கே நான் செத்தா கூட நீங்க யாரு முன்னாடியும் கையெடுத்து கும்பிட கூடாது. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட பில்லர் மம்மி நீங்க. உங்களை எப்பவுமே நான் கெத்தா தான் பாத்திருக்கேன், இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் பார்க்கணும். உங்களுக்காகவும் உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். டாக்டர் நீங்க பாருங்க, போங்க. சிவா போலாம். டாக்டர், நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல. இப்ப எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியதான் போகுது, எனக்கு தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் லைஃப்ல எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறேன், அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மம்மி, டாக்டரே வேண்டாம், எனக்கு எந்த செக்கப்பும் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணதால நான் ஓகேன்னு சொன்னேன். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்லணுமோ அதை இங்கே சொல்லி ஆகணும். அனிதா, உனக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் இப்ப வெளியே வந்து கண்டிப்பா உனக்கு கியூர் பண்ணிடலாம் தான் சொல்ல போறாரு. நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் டாக்டரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்கிட்ட என்ன ஃபீட்பேக் சொல்றாரோ அதை உன்ட்ட வந்து அப்டேட் பண்றேன். ஓகே சிவா, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. என்னோட ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் டீடைலா தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்ப நீங்க உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணு இவ்வளவு தூரம் கேக்குறதுனால என்ன உண்மையோ அதை ஓபனா சொல்லிடுங்க. சரிங்க மேடம், சாரிங்க. உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மி, நீங்க அதிகபட்சமா 2 அல்லது 3 மாசம் தான் உயிரோடவே இருப்பீங்க.